வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உடல் எடை அதிகரிக்க வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சேன், முடியல. அது இன்னைக்கு போடலாம் பாருங்கள். இப்போ உடல் எடையை வந்து அதிகரிக்கணும்னா நம்ம பேசிக்காக மூணு விஷயம் வந்து பார்க்கணும். என்னென்னா, உணவு வந்து நல்லா நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், உடல் பயிற்சி ஒன்று, ரெண்டாவது அடுத்து வந்து உடல் சூடை வந்து குறைக்கணும். இந்த மூணு தான் நம்ம வந்து கவனிச்சோம்னாலே உடல் எடை வந்து நமக்கு கூடும். பாருங்க, நமக்கு வந்து நல்ல சத்தான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணும். அப்பப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வாரத்துல வந்து உடம்பு வந்து எடையை வந்து கூட்ட முடியும் கட்டாயம். பயறு வகைகளில் வந்து எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து டெய்லி கூட நம்ம 100 கிராம் எடுத்துக்கலாம், ஒரு வாரத்தில் நம்ம செய்யலாம்னா. அப்புறம் பாருங்கள், வால்நட், அடுத்து வந்து பாதாம் பருப்பு, அடுத்து வந்து உலர் திராட்சை வந்துலாம் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் சூட்டையும் குறைக்கும், நமக்கு உடனடியாக வந்து சத்தும் கிடைக்கும். பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். பழங்கள் நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து வாழைப்பழம், வாழைப்பழம் அதிகமாக நம்ம வந்து எடுக்கும்போது உடல் எடை கூட்டும். அதில் வந்து நேந்திரம் பழம் இருக்கும் பார்த்தீங்களா, நேந்திரம் பழம் வந்து நம்ம நல்லா சாப்பிட்லாம். பால் வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் நல்லா காய்ச்சி பால் வந்து ஒரு டம்ளர் குடிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். பால் சம்மந்தமான பொருள் இருக்குது பார்த்தீங்களா, தயிர், மோர், அப்புறம் வந்து பன்னீர், இது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து பால், தயிர், இப்போ வந்து பால் சம்மந்தமான பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது வந்து நமக்கு சத்து அதிகமாக கிடைக்கும், உடம்பு எடையும் வந்து நமக்கு கூடும், ஆரோக்கியமான விதத்தில் வந்து நமக்கு கூடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதோட வந்து இப்போ வந்து ரொம்ப நம்ம வேலை டென்ஷனில் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் ஒரு காரணம்தான். அதோட வந்து நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு உடம்பு நடந்தோம்னா, வேலை செஞ்சோம்னா உடல் எடை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்பயும் போல் நல்லா ஓடியாடி நம்ம வேலை செய்யணும். ஏன்னா நம்ம நல்லா சத்தான பொருட்களாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு செரிமானம் நமக்கு வந்து வேணும். அதுக்காக நம்ம வந்து நல்லா வேலை செய்யலாம். இப்படி நல்லா எக்ஸசைஸ் செய்கிறது மூலமும், அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா உடல் சூடு வந்து தணியும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு வந்து இந்த உலர் திராட்சை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பழத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அந்த பழத்தையும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சு வரலாம். அப்படி சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து அந்த உடல் சூடு குறையும், உடல் எடை வந்து கூடும். பாருங்கள் பாட்டுங்கள், பயறு வகைகளில் வந்து நம்ம சுண்டல், பாசிப்பயிறு, இது மாதிரி பயிறு வந்து நம்ம டெய்லி 100 கிராம் எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து பாசிப்பயிறு எல்லாம் வந்து பயிறு வகைகள்லாம் நம்ம முளைக்கட்டியும் கூட நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அங்கே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வந்து வால்நட் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு பருப்பு ஒரு மாவு வந்து தயாரித்து அது வந்து பாலில் கலக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதையும் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், உடல் எடை டக்குன்னு கூடும். வந்து கடலைப்பருப்பு, எள், பால், இந்த பொருள் இருந்தாலுமே வந்து நமக்கு போதும், நம்ம உடல் எடையை வந்து கூட்ட முடியும். டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே போதும். கடலைப்பருப்பு, எள் சம்மந்தமாக வந்து எள் மிட்டாய் இருக்குது, அது மாதிரி சேர்த்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் வந்து தண்ணீர் 2-3 டம்ளர் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த உடல் சூட்டை குறைக்கும். வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிக்கும்போது குடலில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் வந்து வெளியேற்றி கிருமியெல்லாம் வெளியேற்றி நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நல்ல உடற்பயிற்சி இவையெல்லாம் வந்து நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துலேயே வந்து நல்ல ஒரு 10 kg அளவுக்கு கூட நம்ம வந்து கூட்ட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.